ஆமா சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல், தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. அண்மை செய்தி, ஜாஃபர் சாதிக்கின் சகோதரருக்கு தற்பொழுது சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. ஜாஃபர் சாதிக்கின் சகோதரரும் துணை நடிகருமான மைத்தினுக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சம்மன் அனுப்பியுள்ளனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைப்பில் இருக்கிறார். அன்பரசன், ஜாஃபர் சாதிக்கின் சகோதரருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது, அந்த சம்மனில் என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது? அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதிக் சகோதரரும் துணை நடிகருமான மைதீன் என்பவருக்கு தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் சம்மன் அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்று விசாரணைக்கு ஆஜராகுமாறு அவர்கள் ஏற்கனவே சம்மன் அளித்த தகவலானது தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ₹2000 கோடி போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக்கை தற்போது சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக்கை 3 நாட்கள் போலீஸ் கஸ்டடி எடுத்து தற்போது விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இதன் தொடர்ச்சியாகவே நேற்று ஜாஃபர் சாதிக்கின் பினாமி என்று கூறப்பட்ட ஆவடியைச் சேர்ந்த ஸ்டாலின் ஜோசப் என்ற நபர் வீட்டில் 8 மணி நேரம் சுமார் சோதனை நடத்தப்பட்டது. அதன் பிறகாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவரை கல்கத்தா சென்று அழைத்துச் சென்று விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தான் ஜாஃபர் சாதிக்கின் சகோதரரும் துணை நடிகருமான மைதீன் என்பவருக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சம்மன் அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஜாஃபர் சாதிக் தயாரித்து இயக்குனர் அமீர் இயக்கத்தில் உருவான இறைவன் மிகப்பெரியவன் என்ற திரைப்படத்தில் மைதீன் துணை நடிகராக பணியாற்றி இருப்பது தெரிய வந்திருக்கிறது. ஜாஃபர் சாதிக்கை 3 நாட்கள் போலீஸ் கஸ்டடி எடுத்து விசாரித்து வரும் நிலையில் ஒவ்வொருவருக்காக சம்மன் கொடுத்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக நேற்று ஜாஃபர் சாதிக்கின் மனைவி அமீனாவிடம் விசாரணை நடத்திய நிலையில் ஜாஃபர் சாதிக்கின் சகோதரர் மைதீனுக்கு அதிகாரிகள் சம்மன் அளித்திருக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியாகவே இந்த விசாரணையானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நேற்று ஜாஃபர் சாதிக்கின் மனைவியிடம் விசாரணை நடத்திய நிலையில் இன்று சகோதரருக்கு சம்மன் அனுப்பியுள்ளது அமலாக்கத்துறை. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி அன்பரசன். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல், தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி.